ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சித்திரை மாதம் என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். சூரியனை அடிப்படையாக கொண்டு பஞ்சாங்கம் கணிக்கப்படுவதால் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியில் துவங்கும் இந்த மாதத்தில் கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்றவை அதிக அளவில் நடத்தப்படுவது வழக்கம். சித்திரை மாத வளர்பிறை திதியில் அனைத்து கிரகங்களும் தங்களின் ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதால் இது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனித்துவமான சிறப்பு உள்ளது. அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளில் விரதம் இருந்து பித்துக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்ப்பம் வழங்குவதால் பித்துக்களின் ஆசி கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. மாதந்தோறும் வரும் அமாவாசையின் விரதமிருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வருடத்தில் வரும் மூன்று அமாவாசைகளை தவறவிடக்கூடாது என்பார்கள். தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் ஐப்பசி மாதத்தில் வரும் மாலைய அமாவாசை ஆகியவை மிக முக்கியமானவை ஆகும். அதேபோல தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை மே 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்றைய தினம் காலை 11:18 துவங்கி மே 8ஆம் தேதி காலை 9:19 வரை அமாவாசை திதி உள்ளது. மே 8ஆம் தேதி காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை திதி இருந்தாலும் காலை 9:19 அமாவாசை நிறைவடைந்து விடுகிறது. அமாவாசை முடித்த பிறகு பகல் பொழுதில் முன்னோர்களுக்கு படையலிட்டு படைக்கக்கூடாது என்பதால் மே 7ஆம் தேதியே அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மே 7ஆம் தேதி அன்று தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடிவிட்டு காலை 11 பிறகு தர்ப்பணம் கொடுக்கலாம். சித்திரை மாதம் என்பது பல வகையிலும் ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பது போல அமாவாசை திதிக்கும் ஒரு தனி சிறப்பு உள்ளது. சித்திரை மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் திருமணம், வேலை, தொழில் என வாழ்வில் ஏற்படும் எப்படிப்பட்ட தடையும் விலகிவிடும். நீண்ட நாள் நோய்கள் ஆகியவை நீங்கும். பொதுவாகவே அமாவாசை நாளில் தானங்கள் வழங்குவதால் பாவங்கள் நீங்கும். உணவு, உடை போன்றவற்றை தானமாக வழங்குவது சிறப்பானதாகும். சித்திரை மாத அமாவாசையில் தானம் வழங்குவதால் அதன் பலன் 2 மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கும் மாதம் சித்திரை மாதம் என்பதால் சித்திரை அமாவாசையில் விரதமிருந்து சூரியனுக்கு நீர்படைத்து வழிபட்டால் ஜாதகத்தில் சூரியனின் பலம் அதிகரிக்கும். அதேபோல சந்திரனின் பலம் அதிகரிக்க வேண்டும், மனக்குழப்பங்கள் அகல வேண்டும் என்பவர்களும் சித்திரை அமாவாசையில் நவக்கிரக வழிபாடு செய்யலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.